இன்ட்ரோடியூஷன் வியூவா சார், நான் தான் அருள். ஊர் என்ன சொல்லுது அப்படிங்கிற ஒரு புதிய ப்ரோக்ராமில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ நம்ம பேசினாலே மொக்கையாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் எப்படி மொக்கையாக பதில் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஒரு சூப்பரான க்வெஸ்சனோட. ஆட்டுக்கறிக்கும் மாட்டுக்கறிக்கும் என்ன வித்தியாசம்? ரேட்டு கம்மியாக இருக்கு, ரேட்டு கூட இருக்கேன். அப்படியா? ஆட்டுக்கு ரேட்டு கூட இருக்கேன், மாட்டுக்கடி கம்மியா இருக்கு ரேட்டு. ஆட்டை ஆட்டை ஈஸியா பிடிச்சி சாக்குல ஓட்டலாம், மாட்டை ஈஸியா பிடிச்சி சாக்குல ஓட முடியாது. மாடு இடிக்கும், ஆடு இடிக்காது. ஆட்டுக்கு நாலு கால் இருக்கு, அது பால் கொடுக்குது, இது பால் கொடுக்கறது இல்ல. ஆனா நான் குடிக்கிறது இல்லையே. ஆட்டுக்கறிக்கு மாட்டுக்கறிக்கு என்ன வித்தியாசம்? ஆட்டுக்கறிக்கு மாட்டுக்கறினா அது ஆட்டுல இருந்து வெட்டுற கறி, இது மாட்டுல இருந்து வெட்டுற கறி. கடிஜோக்குங்களா? ஆட்டுக்கறிக்கும் மாட்டுக்கறிக்கும் என்ன வித்தியாசம்? ஆட்டுக்கறி மாட்டுக்கறிக்கா? மாடு வந்து மனுஷனுக்கு பால் கொடுக்குது, அதனால வந்து மாட்டை அடிச்சு சாப்பிடக்கூடாது, சரியா? ஆட்டுக்கறிக்கும் மாட்டுக்கறிக்கும் என்ன வித்தியாசம்? ஆடு சாப்பிடுவாங்க, மாடு மாடு இருங்க இருங்க இருங்க, மாடு வந்து ஈட் பண்ணுவாங்க. ஆட்டுக்கறி பகிர்ந்து போடுவாங்க, மாட்டுக்கறி பொங்கலுக்கு போடுவாங்க. ஆட்டுக்கறி வந்து சாப்டா இருக்கும். ஆட்டுக்கறி மெதுவா சாப்பிடுவோம், மாட்டுக்கறி கடிச்சு விடுவோம். சரி, நான் சாப்பிட்டது கிடையாது, அதனாலதான். வேற ஒண்ணு கிடையாது. ஆட்டுக்கறிக்கு மாட்டுக்கறிக்கு ஆமாதான் வித்தியாசம், ஆடு மாடு. அப்படியா? ஒரே இடத்துல வித்தியாசங்களா? களி ஜோக்குனா ரெண்டுமே கடிக்கிற மாமிசம் தான். ஆட்டுக்கறிக்கும் மாட்டுக்கறிக்கும் என்ன வித்தியாசம் தெரியல. ஆடு மாடுதான் வித்தியாசம். ஆவும் மாவும் வித்தியாசமா? ஆமா, ஆடு மாடு அந்த மாதிரியா? தெரியல, நாங்கள் சைவம் சாப்பிட்றோம், எங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியல எனக்கு. தெரியுமா சொல்றாருங்க? கலை வித்தியாசம் தான் ஆள் சொல்ல. ரெண்டுமே கொம்பு இருக்கு, ரெண்டுக்குமே கொம்பு இருக்கு. ஆட்டி விட்டா ஆட்டுக்கறி, மாட்டி விட்டா மாட்டுக்கறி. பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டேன் கடிச்சோக்கா கரெக்டாக கண்டுபிடிச்சவர் நம்ம அண்ணன் தான். ஆனால் அவங்க பேர் ரமேஷுங்க. ஆனால் சூப்பர்ண்ணா, நம்ம கெஸ்ட் பண்ணோன்னே பயங்கர கடியாக இந்த கடிச்சோக்க சொல்கிறீங்க, சூப்பர்ண்ணா, வாழ்த்துக்கள். எப்படிண்ணா அந்த மாதிரி சிந்திக்க தோணுது? ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து சாப்பிடும் போதே தெரிஞ்சிருது, அது தானாக தோன்றது தான். அது நம்ம கேட்ட கேள்வியை பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பேர் தான் சூப்பராக பதில் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கங்க்ராட்ஸ். இந்த மாதிரி நான் எந்த முக்கியமான கடிச்சோக்கை கேட்கணும் அப்படிங்கிற மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் எடிசன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தி தமிழ் எடிசன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.